ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கொத்தமல்லி ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஒரு கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அரிசியை ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் கொத்தமல்லி இலை, 4 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 8 பல் பூண்டு, கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சுட்டு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 லவங்கம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட் நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வதக்கிக்கலாம். மசாலா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். 1 கப் அளவு அரிசிக்கு 1/2 கப் தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் சாதம் கொஞ்சம் குழையாமல் வரும். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ நல்லா மசாலாவோடு சேர்த்து அரிசியை கலந்து விட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கணும். குக்கரை மூடினதுக்கு அப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு சாதத்தை அடியிலேருந்து நல்லா கலரி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா சாதம் குழையாமல் சூப்பராக வந்திருக்கும். அவ்வளவுதாங்க, ரொம்பவே சிம்பிளான ஈஸியான கொத்தமல்லி ரைஸ் ரெடி. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.